தீப வடிவமாவும் தங்க சுரூபமாவும் இருக்கிற மகாலட்சுமி அருள் எல்லார் வீட்லயும் நிறையணும். லலிதா லட்சுமி கடாட்ச தீபாவளி தங்க நகைகள் சேதாரத்தில் 1% குறைவு, வரநகைகள் கேரட்டுக்கு 4000 குறைவு. அது எல்லோருடைய கன்சென்ஸோட ஒப்புதலோட மத்திய அரசாங்கத்திடம் முறையிடப்பட்டு உறுதியாக அதை நிறைவேற்றி தருவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும். ஜனநாயக நாட்டில் கட்சி ஆரம்பிப்பதும் மாநாடு நடத்துவது தேர்தலில் சந்திப்பது எல்லோருக்கும் உள்ள ஒரு வாய்ப்பு அது. அதனால் அவர் கட்சி தொடங்கி மாநாடு நடத்தியிருக்காரு. அதை பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்வதற்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு கட்சியோட கோட்பாடுகள் கொள்கைகளை பற்றி நம்ம விமர்சனம் செய்வது நன்றாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட தான் அவரை சந்திக்கிறப்ப கேளுங்க. இப்போ நான் அபிராமத்துலேருந்து வந்ததுனால எனக்கு தீபாவளி முன்னிட்டு எங்கள் தொண்டர்கள்லாம் நான் எப்பயும் ஆயிரக்கணக்கான கார்களில் திரண்டு வருவாங்க. இன்றைக்கு இரவு நாளைக்கு தீபாவளினால நான் அவர்களெல்லாம் அங்கங்கே அந்தந்த பகுதிகளை தேவரையாவுக்கு வீர வணக்கம் செலுத்துங்க. நாங்கள் முக்கியமான நிர்வாகிகள் ஒன்றி சென்று வரணுன்றது எங்கள் அபிராமத்தில் கரிகாலன் வீட்டில் தங்கிட்டேன். 3 கிலோமீட்டர் தான் வந்ததுனால இங்கே பாதுகாப்பு பரவாயில்லாம தான் இருந்துச்சு. திமுக தலைவரும் முதல்வரும் வந்து கூட்டணி வலுவா இருக்கு, கூட்டணி வலுவா இருக்கு, எக்ஸலத்தில் பதிவுறாரு, பொது இடத்துல அதுவும் குறிப்பாக இப்போ பேசாது, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் அவருக்கு திமுக மேலே நம்பிக்கை இல்லாமல் எங்கள் கூட்டணி பலமாக இருக்குன்னு தனது என்ன ஓட்டத்தை வெளிப்படுத்துறாரு. அப்படி தான் எடுத்துக்க முடியும். அவர் தான் அதாவது இந்தியாவில் வாழ்ற அனைத்து மக்களும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் ஒன்று. அதுபோல அரசியல் கட்சிகள் எல்லா மதங்களுக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்பதுதான் சரியான நிலைப்பாடாக இருக்கும். அவர் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலராக தங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே திமுக போன்ற கட்சிகள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற இந்துக்களுக்கு எதிராக பேசுவது. ஏன்னா அவர்களே இந்துக்களாக பிறந்திருப்பதால் இந்துக்களாக இந்துக்களை பற்றி, இந்து தர்மத்தை பற்றி, இதில் உள்ள கலாச்சாரத்தை பற்றி, பண்பாடை பற்றி, பழக்க வழக்கங்களை பற்றி அவர்கள் பல ஆண்டுகளாக அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். அவர் தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்ல நீங்கள் இங்கே வந்தப்போ கேட்டிருக்கலாமே. அவர் வந்து மதச்சார்பின்மைன்னா எல்லா மதத்துக்கும் பொதுவாக இருக்கிறது தான். ஒருவரை ப்ளீஸ் பண்ணணும், ஒரு மதத்திற்கு ஆதரவு பண்ணுங்கிறதுக்காக இன்னொரு மதத்திற்கு எதிராக செயல்படுவது தான் திமுகவுடைய நிலைப்பாடு. அவர்கள் எப்பயுமே ஓட்டுகளை வாங்கி ஜெயிக்கணுங்கிற மனப்பான்மையில் தான் இருப்பாங்களே தவிர, இப்போ பணநாயகமும் இருக்கிறதுனால அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால பணப்பலத்தை வச்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, அவர்கள் யாருக்கும் பொதுவானவர்களோ அவர்கள் தான் உண்மையான மத விரோதிகள். அவர்கள் தான் மதங்களை பிளவுபடுத்தி குளிர்காகின்ற அரசியல்வாதிகள் திமுக தான். அல்ல, அதான் ஆட்சி அமைப்போங்கிறது அவருடைய கனவு. அன்னைக்கு நான் கேட்டப்ப சிவகங்கை மேலே அதான் சொன்ன மருது பாண்டிய நினைவகத்தில் அவர் பகல் கனவு கன்றார். அவர் அவருக்கு வாய்ப்பு தேசிய ஜனநாயக அதுதான் சொன்ன. நான் பதில் என்னோட பதில நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எல்லாருடைய எல்லா தரப்பினரின் ஒப்புதலோடு உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் தேவரின் பெயர் வகிக்கப்பட வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை மத்திய அரசாங்கம் நிறைவேற்றி தரணுங்கிறத நாங்கள் மத்திய அரசாங்கத்தில் வலியுறுத்துவேன்னு சொல்லியிருக்கேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களது பயணம் தொடரும். உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்தி தமிழ்நாட்டில் நாங்கள் உறுதியாக கூட்டணி ஆட்சி அமைப்போம். கூட்டணி மந்திரி சபை அமைப்போம்.